திருவாரூர் மாவட்டம் நன்னிலம் அருகே உள்ள பேரளம் பகுதியில் புரட்சித் தலைவின் எழுபத்தி ஆறாவது பிறந்தநாள் விழாவை ஒட்டி பொதுக்கூட்டம் நடைபெற்றது இதில் முன்னாள் அமைச்சர் காமராஜ் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் பின்னர் பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர் தேர்தல் வாக்குறுதிகளை விடியா திமுக அரசு நிறைவேற்றவில்லை என குற்றம் சாட்டினார் இதில் ஏராளமான கழக நிர்வாகிகள் பங்கேற்றனர் அதிமுக ஆட்சியில் கொண்டு வந்த திட்டங்களுக்கு விடியா திமுக மூன்று விழா கண்டுவிட்டதாக முன்னாள் அமைச்சர் கே சி வீரமணி குற்றம் சாட்டியுள்ளார் திருப்பத்தூர் மாவட்டம் அதிமுக கந்திலி ஒன்றியம் சார்பில் ஹவுசிங் போர்டு பகுதியில் நடைபெற்ற புரட்சித் தலைவி பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்ட அவர் இவ்வாறு கூறினார் பொம்மை முதல்வர் ஸ்டாலின் ஸ்பெயின் நாட்டில் பத்து நாட்கள் தங்கியிருந்தும் வெறும் மூன்றாயிரத்து நானூற்று நாற்பது கோடி ரூபாய் மட்டுமே முதலீடு என கூறுவது ஏற்புடையதாக இல்லை என்று முன்னாள் அமைச்சர் வைகை செல்வன் தெரிவித்துள்ளார் காஞ்சிபுரம் மாவட்டம் சுங்குவார் சித்திரத்தில் மாவட்ட கழக செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான வி தில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்ட அவர் இதனை கூறினார் அப்போது முன்னாள் அமைச்சர் டிகேஎம் சின்னையா கழக அமைப்பு செயலாளர் பாலாஜாபாத் பா கணேசன் ஸ்ரீ பெரும்புதூர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மதனந்தபுரம் பழனி ஆகியோர் உடன் இருந்தனர் ரெண்டு நாள்ல ஆறு லட்சம் கோடி முதலீடு வந்ததுன்னு சொல்றீங்க பத்து நாள் ஸ்பெயின்ல இருந்து மூவாயிரம் கோடி தானா ரெண்டே நாள்ல ஆறு லட்சம் கோடி கொண்டு வந்த பத்து நாள் ஸ்பெயின்ல இருந்து முதலீடு மூணாயிரத்தி நானூத்தி நாற்பது கோடி தானா அப்படின்னு கேட்டா பதில் இல்லை நெல்லை மாவட்டம் வீரமநல்லூரில் அம்பா சமுத்திரம் சட்டமன்ற உறுப்பினரும் நெல்லை புறநகர் மாவட்ட கழக செயலாளருமான இசக்கி சுப்பையா தலைமையில் பொதுக்கூட்டம் நடைபெற்றது அப்போது பேசிய அவர் கழக பொதுச் செயலாளரை மீண்டும் முதலமைச்சராக்க வேண்டும் என கூறினார் திருச்சி மாவட்டம் துறையூர் பகுதியில் அம்மாவின் பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டம் நடைபெற்றது இதில் பங்கேற்று பேசிய திருச்சி புறநகர் வடக்கு மாவட்ட செயலாளர் பரஞ்சோதி கழக பொதுச் செயலாளரை யாரை காட்டுகிறாரோ அவர் பிரதமராக முடியும் என கூறினார் இதனை தொடர்ந்து பேசிய கழக கொள்கை பரப்பு துணை செயலாளர் இளவரசன் ஸ்டாலின் கூட்டணி ஒரு ஜீரோ கூட்டணி என்றும் புரட்சி தமிழர் கூட்டணி வெற்றி கூட்டணி எனவும் தெரிவித்துள்ளார் செங்கல்பட்டு மேற்கு மாவட்டம் தாம்பரம் மத்திய பகுதி கழகம் சார்பில் புரட்சி தலைவியின் எழுபத்து ஆறாவது பிறந்தநாள் பொதுக்கூட்டம் நடைபெற்றது சண்முகம் சாலையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் முன்னாள் அமைச்சர் செம்மலை மற்றும் மேற்கு மாவட்ட கழக செயலாளர் சிட்லப்பாக்கம் ச ராஜேந்திரன் சிறப்புரையாற்றினார் கூட்டத்தில் கலந்து கொண்ட பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது இதில் பல்லாவரம் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பா தன்சிங் உட்பட கழகத்தின் முக்கிய நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர்